வணக்கம் திருமங்கை ஆழ்வாரின் அற்புத வரலாற்றை இப்பொழுது காணலாம் திருமால் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி உள்ள திருவாளி என்னும் ஊருக்கு அருகில் உள்ள திருக்குறையலூரில் கல்லர் மரபின் தலைவனும் சிவனிடம் பக்தி போன்ற சைவனுமான நீலனுக்கு திருவில்லின் அம்சமாக கலியுகம் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நல வருடம் கார்த்திகை மாதம் வியாழன்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமங்கை ஆழ்வார் அவதரித்தார் இவருடைய தந்தை நீலன் கனியரை கொண்டு இவருடைய வாழ்வை கணித்தார் குல மரபுக்கேற்ப இவருக்கும் நீலன் என்னும் பெயரிட்டு செல்வமாக வளர்த்து வந்தார் இளம் வயதிலேயே நீலன் கல்வி கேள்விகளிலும் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வில் வாழ் வேல் முதலிய பயிற்சிகளிலும் மற்போரிலும் தேர்ந்து சிறந்து விளங்கினான் இவனின் இயற்பெயர் கலியனாகும் தந்தை காலமான பின் மகன் நீலனுடைய தோல் வலிமையையும் பெருமையையும் அறிந்த சோழ அரசன் அவனுக்கு மேலும் ஒரு நாட்டையும் வேண்டிய படைகளையும் கொடுத்து அரசனாக்கினான் அரச வாழ்வில் ஈடுபட்ட நீலன் இறைநிலையில் பற்றின்றி உலக இன்பங்களில் மிக்க பற்றுடையனாய் இருப்பதை கண்டு அவனை திருத்தி தன் திரு சேவையாளனாக மாற்ற திருவுள்ளம் கொண்டார் எம்பெருமான் ஆண்டுகள் பல கழிந்தன திருநாங்கூரில் வாழும் பக்தன் ஒருவன் திருவாலி என்னும் திருப்பதிக்கு வந்து அந்த தலப்பெருமாளை கண்டு சமயம் ஆங்கொரு மங்கை கண் இமைக்காமலும் கால்கள் நிலத்தில் படியாமலும் தனியாக இருப்பதைக் கண்டு வியப்புற்று அவளை வினாவினான் அதற்கு அந்த கண்ணி தேவலோகத்திலிருந்து நாள்தோறும் விமானமேறி மற்றுமுள்ள தேவமங்கையர்களுடன் திருவாளி வந்து பொய்கையில் நீராடி குமுதமலர் கொய்து திருவாளிநாதரைக் கண்டு மீண்டும் விண்ணுலகம் செல்வது எங்களுடைய வழக்கம் இன்று ஏனைய கண்ணியர் என்னை விட்டு பிரிந்து சென்றதால் நான் இங்கு தனிமையில் இருக்க நேரிட்டது என கூறினாள் அப்பக்தரும் அக்கண்ணியை தன் இல்லத்திற்கு அழைத்துச் செல்ல அந்நங்கையை கண்டு அவர் மனைவியும் பெருமகிழ்ச்சி கொண்டாள் குமுதமலர் கொண்டு தேவனை பூசித்த அவளுக்கு குமுதவள்ளி என பெயரிட்டு வளர்த்து வந்தார் குமுதவள்ளி வளர்மதியாய் வளர்ந்து முழுமதி போல ஒளிர்ந்து நாள்தோறும் தாமரை பொய்கையில் முழுகி குமுதமலர் கொண்டு திருவாளிநாதனை வணங்கி மங்கைப் பருவம் அடைந்தாள் குமுதவள்ளியின் பேரழகை கண்ட செல்வர்கள் பலரும் இளங்காளையர்களும் அவளை மணக்க எண்ணியும் அதற்கு அவள் மறுத்து வந்தாள் இதை கேள்வியுற்ற திருக்குறையலூர் அரசன் நீலன் திருமாலடியாரை அணுகி குமுதவள்ளியை தனக்கு மனம் செய்து தருமாறு வேண்டினான் நீலனது கட்டழகையும் பேச்சாற்றலையும் கண்ட குமுதவள்ளி மகிழ்வுற்றாள் எனினும் வைணவருக்கன்றி வேறொருவருக்கும் ஆட்படேன் எனவே திருமண்காப்பு தரித்து வைணவ ஆக வேண்டும் மற்றும் ஓர் ஆண்டு காலம் நாள்தோறும் ஆயிரத்தி எட்டு திருமாலடியாருக்கு விருதமுது கொடுத்து அவர்கள் திருப்பாத தீர்த்தமும் பிரசாதமும் கொள்ளல் வேண்டும் என்று இரு கட்டளைகளை விடுத்தாள் குமுதவள்ளி நீலனும் அதற்கிசைந்து தன் சைவ சமய கோலத்தை கலைந்தார் திருமண் காப்பும் திருத்துழாய் மாலையும் அணிந்து திருநாராயணனையே விரும்பும் தெய்வமாக கொண்டு வைணவ சமயத்தை பற்றியதோடு ஆயிரத்தெட்டு பாகவதர்களுக்கு விருந்தமுது செய்து திருப்பாத தீர்த்தமும் பிரசாதமும் கொண்டு விரதத்தை நிறைவேற்றினான் குமுதவள்ளியும் பெற்றோரும் அகமகிழ நீல நல்லதோர் நாளில் வேதமுறைப்படி தக்க சீர்களுடன் குமுதவள்ளியை மணந்து இல்லற இன்பத்தை நுகர்ந்து கொண்டு விருந்தமுது படைத்தலை செல்வனே செய்து வந்தார் திருமங்கையாழ்வார் நாடெங்கும் திருமங்கை ஆழ்வாரின் பெருமை பரவியது சோழ அரசனுக்கு செலுத்த வேண்டிய பகுதி பணத்தை கட்ட தவறினார் நீலன் அது கண்டு சோழன் தன் ஏவலர்களை அனுப்பி கப்ப பணத்தை பெற்று வரும்படி கட்டளையிட்டார் நீலன் பணம் கட்ட மறுக்கவே சோழன் மிக்க சீற்றம் கொண்டு வேண்டிய அளவு படைகளை அனுப்பி நீலனை கைது செய்து வரும்படி கட்டளையிட்டார் நீலன் அப்படைகளை தன் ஆடன்மா என்னும் குதிரையின் மேல் ஏறி எதிர்த்து போராடி புற முதுகிட்டு ஓட செய்தார் அது கண்டு பெரும் கோபம் கொண்டு பெரும் படைகளுடன் சென்று நீலனை எதிர்த்து பல நாட்கள் கடும் போரிட்டு அவனை கைது செய்து காவலில் வைத்து பகுதி பணம் பெற்று வரும்படி கூறி படைகளையும் அமைச்சர்களையும் அங்கு வைத்து சென்றான் அமைச்சர்கள் பலவித முயற்சிகள் செய்தும் நீலனிடமிருந்து பகுதி பணம் பெற முடியாமல் போகவே அவனை பட்டினி கிடக்க செய்தனர் தன் பக்தன் துயரை கண்டு கலங்கிய பரந்தாமன் அதனை போக்க நீலன் கனவில் தோன்றி காஞ்சிபுரத்திற்கு வந்து வேண்டிய செல்வத்தை பெற்று செல்லுமாறு திரு வாய் மலர்ந்தார் நீலன் விழித்தெழுந்து தான் கண்ட கனவினை எண்ணி களிப்புற்று காஞ்சிபுரத்திற்கு தம்முடன் வந்தால் கப்ப பணத்தை கொடுப்பதாக மந்திரிகளிடம் கூறினான் மன்னன் ஒப்புதல் பெற்ற பின்னர் அமைச்சர்களும் அதற்கிணங்கி நீலனை அழைத்துக்கொண்டு காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலை அடைந்தார்கள் நீலன் பேரருளனாகிய தேவராஜ பெருமான் சன்னதியை அடைந்து தலை தாழ்ந்து கை வணங்கினான் எம்பெருமான் ஆணைப்படி வேகவதி ஆற்றில் செல்வத்தை தோண்டியெடுத்து கப்ப பணத்தை கொடுத்த பின் எஞ்சிய செல்வத்தை கொண்டு விருதமது படைத்தலில் ஈடுபட்டு குமுதவள்ளியரோடு வாழ்ந்து வந்தார் திருமங்கையாழ்வார் காஞ்சிபுரத்தில் திருவரதராஜ பெருமாள் திருவருளால் கப்பம் பணம் கிடைக்க பெற்ற வரலாற்றை அமைச்சர்கள் மூலம் கேள்வியுற்ற சோழமன்னன் நீலனது பக்தியின் சிறப்பை கேட்டு பெரும் வியப்பும் மகிழ்ச்சியும் கொண்டார் தான் செய்த தவறுக்காக மிகவும் வருந்தி நீலனை பெரிதும் பாராட்டி கப்ப பணத்துடன் அளவிரந்த செல்வத்தையும் நீலனுக்கே அளித்து அவனுடைய தெய்வீக மாண்பினை புகழ்ந்து சென்றார் காஞ்சி பேரொருளாளன் திருவருளால் கிடைத்த பெரும் செல்வத்தை கொண்டு பல திருமால் திருமாலடியார்களுக்கு விருந்தமது படைத்து வந்தான் கைவசம் இருந்த பொருள்கள் யாவும் கரைந்து போகவே தொடர்ந்து விருந்தமது செய்ய வகை அறியாது திகைத்து நின்றான் நீலன் விருந்தோம்பும் பணி தடைப்படுவதால் பாகவத குற்றம் நேருமோ என அஞ்சி நீலன் கொள்ளையடித்தாலும் பாகவத பணியை விடாமல் நடத்துவதென முடிவு செய்தார் தனக்கு உதவிக்காக நீர்மேல் நடப்பான் நிழலில் ஒதுங்குவான் தாழுதுவான் தோழா வழக்கன் ஆகிய துணைவர்களை அழைத்துக் கொண்டான் அருகே இருந்த கானகத்தில் மறைந்திருந்து வழிப்போக்கர்களை வழிமறித்து அவர்களுக்கு அன்றைக்கு தேவையான துணிமணி திரவியம் போக மீதி எல்லாம் வழிபறி செய்து விருந்தமது அளித்து வந்தான் இவ்வாறு பல காலம் பாகவத பணிக்காக வழிபறியில் ஈடுபட்ட தன் பக்தனின் செய்கையை கண்ட பரந்தாமன் மிகவும் இறங்கி கடை அருள திருவுள்ளம் கொண்டார் தானும் திருமகளும் பார்ப்பன திருமணக் கோலத்துடன் அணிமணி திருமேனியராய் பிரம்மன் இந்திரன் முதலான தேவர்கள் மானுட வேஷம் தரித்து பின்தொடர அக்காட்டு வழியே போய் கொண்டிருந்தனர் உயர்ந்த மரத்தின் மேலிருந்து அதை கண்ணுற்ற நீலன் மிக்க மகிழ்ச்சியுடன் தன் துணைவர்களை கொண்டு அவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தினான் அவர்கள் கட்டியிருந்த ஆடையை தவிர மற்ற எல்லா ஆடைகளையும் அணிகலன்களின் பறித்த பின் நீலன் பார்ப்பன மக்கள்களை அதட்டி அவர்களுடைய அணிகலன்களை எல்லாம் கழற்றி கொண்டு கையில் அணிந்திருந்த திருவாழியையும் கழற்றிக் கொடுக்கும்படி கேட்டான் அதை கழற்ற முடியாமல் இருப்பதாக பார்ப்பனன் தெரிவிக்க நீலன் அதை தன் பற்களினால் கடித்திழுத்தான் எம்பெருமான் நம் கலியனோ என்று திருவாய் மலர்ந்தெருளிய வண்ணம் தன் மற்றொரு கையை அவன் தலைமேல் வைத்தார் நீலன் மோதிர கையை விட்டு விட்டு களவாடிய பொருள்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கட்டிய மூட்டையை தூக்கினான் அம்மூட்டையை மேலே எடுக்க முடியாமல் இருப்பதை கண்டு திகைத்து கோபத்துடன் பார்ப்பனரே களவாடிய பொருளை எடுக்க முடியாதபடி மந்திரம் ஏதேனும் செய்துவிட்டீரோ அந்த மந்திரத்தை எனக்கு சொல்ல வேண்டும் இல்லாவிடில் இந்த வாளினால் உம்மை கொன்று வீழ்த்துவேன் என்று பயம்புறுத்தினார் அடியார்க்கு அன்பனை திருமால் பக்தனை மேலும் ஆய்வு செய்ய விரும்பாமல் திருவருள் புரியும் முடிவு செய்தார் எம்பெருமான் அவன் அருகில் சென்று அவனது வள திருச்செவியில் பிறவி பிணியை தீர்த்து முக்தி அருளும் மேலான திருமந்திரமாகிய ஓம் நமோ நாராயணாய என்னும் எட்டெழுத்தை கூறியதும் கருட வாகனமேறி திருமகளுடன் பிரம்மன் இந்திரன் மற்றும் தேவ சூழ காட்சி தந்தருளினார் விண்ணவருக்கும் மன்னவருக்கும் காண கிடைக்காத திருக்காட்சியைக் கண்ட நீலன் பெருமகிழ்வு கொண்டு விழுந்து வணங்கினான் அந்தோ காலமெல்லாம் தீவினைகள் செய்தனான் இறைவனிடமே வழிபறி செய்யவும் வாளினால் கொல்லவும் துணிந்த தீயனாகிய நான் இனியும் இந்த பழிப்பு நிறைந்த உடலோடு வாழ்வதை விட மாய்வதே மேலாகும் என்று பதறி கதறி அழுது வணங்கி நின்றார் தன் அடியானின் அவல நிலையைக் கண்ட அடிமுடி அளந்த அண்ணல் திருவுள்ளம் கொண்டு அவன் துயரைப் போக்க எண்ணினார் அன்பனே இனி நீ கவலைப்பட வேண்டாம் இதுவரை நீர் செய்த காரியங்களெல்லாம் தன் நலன் கருதி உம் பொருட்டாக செய்தவை அல்ல அவை யாவும் எம் பொருட்டாகவே செய்த திருத்தொண்டு என்பதை உலகத்தோருக்கு உணர்த்தவே நாம் அவ்வாறு உம்மை கொண்டு செய்வித்தோம் இனி நீர் உயும் வகை அறியாதிருக்கும் மானுட கோடிகளின் அறியாமையை போக்கி மெய்யறிவு பெற உலகில் விசிட்டாத் வைத்த தத்துவத்தை பரப்ப இனிய பாசுரங்களால் வேத வெளியிட்டு காலம் சென்றபின் பின் வைகுண்டத்திற்கு வாரும் என்று திருவாய் மலர்ந்தருளினார் காணுதற்குரிய கரிய பெரிய மாலின் திருக்காட்சியைக் கண்ட ஆழ்வார் மெய்ய அறிவு பெற்றவராய் பெருமகிழ்வு அடைந்து எம்பெருமான் ஆணையின்படி எட்டெழுத்து மந்திரத்தின் பெருமையை விளக்கும் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் என்னும் பத்து பாசுரங்கள் கொண்ட பிரபந்தத்தை பக்தியுடன் மனமுருக பாடினர் மற்றும் வேதங்களின் சாரமாக பெரிய திருமொழி திருக்குருத்தாண்டகம் திரு நெடுந்தாண்டகம் சிறிய திருமடல் பெரிய திருமடல் ஆகிய ஆறு பிரபந்தங்களையும் பாடியருளினார் எம்பெருமான் திரு உள்ளபடி குமுதவள்ளியாருடன் புறப்பட்டு இமயமலை பதரிகாசிரமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளிருக்கும் பதரி நாராயணரையும் வடநாட்டில் உள்ள ஏனைய திருத்தலங்கள் தீர்த்தங்கள் யாவற்றையும் தரிசித்துக் கொண்டு ஆங்காங்கு எம்பெருமான் கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள திருத்தலங்கள் மீது பாசுரங்களை பாடி அருளிய வண்ணம் சோழ தீர்காழியை அடைந்தார் அங்கு ஆழ்வாரின் சீடர்கள் நாலு கவி பெருமாள் வந்தார் நம் கலியன் வந்தார் ஆளி வந்தார் அருள்மாரி வந்தார் பரகாலன் வந்தார் என்று வெற்றி முழக்கங்கள் செய்தனர் அதை கேட்ட திருஞான சம்பந்தருடைய சீடர்கள் எங்கள் சம்பந்த பெருமாள் எழுந்தருளியுள்ள இடத்தில் வேறு சமயத்தவர்கள் வெற்றி முழக்கங்கள் செய்யலாகாது என்று தடுத்தனர் ஆழ்வாருடைய அடியார்கள் இதனை திருமங்கை ஆழ்வாருக்கு தெரிவித்தனர் அதன் காரணமாக ஆழ்வாருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் தருக்கவாதம் ஏற்பட்டு ஞான சொன்ன கவிக்குரிய பொருளை திருமங்கை ஆழ்வார் வர் விளக்கியதோடு இருபது பாசுரங்கள் கொண்ட பிரபந்தம் ஒன்றை பாடி முடிவில் ஆளிநாடான் நாடான் மாறி அரட்டமுக்கி அடைய யார் கொங்கு மலர் குழலி யார்வேல் மங்கை வேந்தன் கொற்றவேல் பரகாலன் களியன் சொன்ன சங்கமுக தமிழ் மாலை என்று சொல்லி முடித்தார் ஆழ்வாரின் தெய்வ புலமையைக் கண்ட திருஞான சம்பந்தர் அவருடைய நாலு கவி பெருமாள் என்னும் விருதை ஒப்புக்கொண்டு அவருக்கு பரிசுகள் பல ஈந்து பாராட்டினார் ஆழ்வார் அங்கிருந்து திருவரங்கத்தை அடைந்து திருமதில் தொண்டு செய்ய என்னும் எம்பெருமான் ஆணையை நினைத்து அதற்கு வேண்டிய பெரும் செல்வத்திற்காக நாகப்பட்டினத்திலுள்ள பொன்னாலான புத்தர் சிலையை களவு செய்ய திட்டமிட்டார் ஒருநாள் இரவு தன் துணைவர்களுடன் நாக பட்டினம் சென்று தந்திரமான முறையில் புத்தர் பொன் சிலைகளை திருடிக் கொண்டு வந்து அவற்றை உருக்கி பணமாக்கினார் திருவரங்க பெருமானுக்கு திருகோபுரம் திருமதில் கட்டி வரும் சமயம் தொண்டடி ஆழ்வார் திருவரங்க பெருமானுக்கு சூட்டும் தொண்டு செய்து வந்த இடத்தை அடைந்ததும் அந்த இடத்திற்கு பழிப்பு ஏற்படாதபடி தள்ளி மதில்களை கட்டி முடித்தார் பின்னர் கட்டிட வேலை ஆட்களுக்கு பல நாட்கள் கூலி கொடுக்க முடியாது போனதைக் கண்டு மிகவும் கவலைப்பட்டார் அவ்வேளை ஆட்களுக்கு தர கூலிப்பணத்தை எல்லாம் கொடுப்பதாகச் சொல்லி அவர்களை எல்லாம் படகில் ஏற்றிக் கொண்டு போய் காவிரி ஆற்றின் இடையில் கவிழ்த்தார் அவர்கள் யாவரும் வாடகம் சென்ற காட்சியை கரையிலிருந்த அவர்கள் உறவினர்கள் கண்டு வியப்படைந்தனர் புத்தருடைய பொன் சிலைகளை களவாடி சென்றவர் திருமங்கை ஆழ்வார் என்பதை அறிந்த பௌத்தர்கள் சோழ மன்னனிடம் முறையிட சோழ மன்னன் ஆழ்வாரை அழைத்து வினாவினான் ஆழ்வார் பொய்யான சமயத்தை பற்றி கொண்டு தவறான மறையில் வழிபடுவது தகாது என்றே இவ்வாறு செய்தோம் பலன் ஒன்றுமில்லாத புத்தர் சிலைகள் திருவரங்கன் பணியினால் புனிதமடைந்து பெரும் பேறு பெற்றது என்று கூறினார் சிலைகளை களவாடி சென்றோது மட்டுமில்லாமல் தங்கள் சமயத்தை தேவனை இழிவு செய்ததை கேட்ட பௌத்தர்கள் சினந்து ஆழ்வாரை சமயவாதத்திற்கு அழைத்தனர் வாதத்தினால் தாங்கள் வென்றால் ஆழ்வாரை தண்டிக்க வேண்டும் என்றும் தோற்றால் தாங்கள் தண்டனை பெறுவதோடு சிலைகளை கேட்பதில்லை என்றும் உறுதி கூறினார்கள் ஆழ்வாரும் பௌத்தர்களின் வாதத்தை தோற்கடித்து வைணவ சித்தாந்தத்தின் சிறப்பினை நிலைநாட்டி வெற்றி பெற்றார் சோழ மன்னன் ஆழ்வாரின் உயர்வற்ற வாத திறமையையும் வைணவ சமயத்தின் மேன்மையும் கேட்டு பெருமகிழ்வுற்றார் அவரை வணங்கி அளவற்ற செல்வத்துடன் மங்கள இசை கருவிகள் முழங்க யானையின் மேலேற்றி ஊர்வலம் செய்து திருவரங்கத்திற்கு அழைத்துச் சென்று மணவாள பெருமானை வணங்கி விடைபெற்று தன் நகரம் திரும்பினார் திருமங்கை ஆழ்வாரும் திருவரங்க பெருமான் கோயிலை அடைந்து மெய்யுருக பாடி நின்றார் கொண்டு வந்த செல்வத்தை எல்லாம் அடியார்களுக்கு விருந்தமது செய்து குமுதவொல்லியுடன் மகிழ்ந்திருந்தார் இவ்வாறு பல அரும் பெரும் காரியங்களை செய்த பின் ஆழ்வார் ஒரு நாள் திருவரங்க பெருமாள் கோவில் நெடுத்தாண்டகம் என்னும் பிரபந்தத்தை உள்ளமுருக முருக பாட கேட்டு எம்பெருமான் மகிழ்வுற்றார் ஆழ்வாரின் விருப்பப்படியே வைணவர்கள் சடகோபர் திருவாய் மலர்ந்தருளிய தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியையும் பாராயணம் செய்ய திருவுள்ளம் சாய்த்தார் திருமங்கை ஆழ்வாரும் தன் விருப்பம் நிறைவேறியது கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் திருவரங்க பெருமானிடம் விடை குமுதவள்ளியுடன் தென்னாட்டு திருப்பதிகளை கண்டு திருங்குறுங்குடி திருப்பதியை அடைந்தார் அவ்விடத்து வைணவர்களால் வரவேற்க திருப்பார்கடலில் நீராடி கோவிலுக்கு சென்று கிடந்த நம்பி இருந்த நம்பி நின்ற நம்பி திருப்பார்கடல் நம்பி திருமலை நம்பி ஆகிய ஐந்து நம்பி பெருமாள்களையும் அடிப்படைந்து வணங்கி முக்தி அருள வேண்ட நெடுமாள் திருவுளம் கொண்டு பரமபதம் அருளினார் கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே காசியினீர் குறையலூர் காவலோன் வாழியே நலந்திகழாயிரந்தென்பத்து தென்பத்து நாளுரைத்தான் வாழியே நாலைந்து மாரைந்தம் நமக்குரைத்தான் வாழியே இளங்கெழு கூட்டிருக்கை இரு மடலிந்தான் வாழியே இம்மூன்றிலிரு நூற்றிருபத்தேழிந்தான் வாழியே வளந்திகழும் குமுதவள்ளி மணவாளன் வாழியே வாட்களியன் பரகாலன் மங்கையர்கோன் வாழியே இத்துடன் திருமங்கை ஆழ்வாரின் அற்புத வரலாறு முடிவுற்றது மீண்டும் அடுத்த தொகுப்பில் சூடி கொடுத்த சுடு கொடியான கோதை நாச்சியாரின் அற்புத வரலாற்றைக் காணலாம் நன்றி வணக்கம்